இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஹானர் இப்ப புதுசா ஒரு போன் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த போனோட ஸ்பெசிபிகேஷன் என்ன, இந்த போனை நீங்க வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்துங்க, அப்போதான் நாங்க வீடியோ போட்ட உடனே உங்க போன்ல நோட்டிபிகேஷன் வரும். ஹானர் பாத்தீங்கன்னா இப்ப வரிசையா போன் லான்ச் பண்ணிட்டு வராங்க. அதை தொடர்ந்து இப்ப ஹானர் 8X அப்படிங்கிற ஒரு போன் லான்ச் பண்ணிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஹானர் 7X சக்சசர் வேரியன்ட் தான் இந்த 8X. இந்த போனோட ஸ்பெசிபிகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இங்க ஒரு 8.5 inch ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இந்த போன ஆஸ்பெக்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 19.5:9 அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ரேஷன்ல கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல பாத்தீங்கன்னா நாட்ச் இருக்கு. ஆனா நாட்ச் வந்து இதுக்கு முந்தின ஹுவாவே நோவா 3 கம்பேர் பண்ணும்போது இது சைஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ பாத்தீங்கன்னா 91% கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் எந்த போனுமே இல்லாத அளவுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போனை சுற்றி உள்ள பெசல்ஸ் எல்லாமே நாங்கள் கம்மி பண்ணதுனால தான் இந்த அளவுக்கு ஆஸ்பெக்ட் ரேஷியோ வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போனை டிசைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் கிளாஸ் பாடி ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் எந்த வித ப்ரொடெக்ஷன் கொடுக்கல. இந்த பேக் சைட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா அரோரா கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே இவங்க 15 layers இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது டியூல் லேயர் மாதிரி வருது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த போன்ல TUV போர்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரெஹிலாண்ட் சர்டிஃபைட் ப்ளூ லைட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஸ்மார்ட் போன்லயுமே இது இல்ல. அதாவது ப்ளூ லைட் ப்ரொடக்ஷன் வந்து நம்ம மேக்ஸிமம் போன்ல இருந்து குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் நம்ம அதிக நேரம் ஸ்மார்ட் போன்ஸை பார்த்துட்டு இருக்கனால நம்ம கண்ணுக்கு அதிகமாக பாதிப்பு வரும். இந்த ப்ளூ லைட் ப்ரொடக்ஷன் கொடுத்ததுனால இந்த போன்ல எதுவும் ஆகாது அப்படின்னு நினைக்கிறோம். இது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம கையில பார்த்து யூஸ் பண்ணா மட்டும்தான் தெரியுமே தவிர அதுக்குள்ள எதுவும் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ராசஸர். இந்த போன்ல ஹை சிலிகான் கிரின் 710 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா புது சிப்செட். ஹுவாவே நோவா 3A இதே சிப்செட் யூஸ் பண்ணாங்க. இதை நீங்க ஸ்னாப் டிராகன் கூட கம்பேர் பண்ணணும்னு நினைச்சா ஸ்னாப் டிராகன் 660 அபோவ்ல அப்புறம் ஸ்னாப் டிராகன் 710 பிலோவில் ஒரு சிப்செட் தான் ஹை சிலிகான் கிரின் 710 ப்ராசஸர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரேம் அண்ட் ஸ்டோரேஜ். இந்த போன் 3 variant வருது. அதாவது 4 GB ரேம், 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், அப்புறம் 6 GB ரேம், 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், அப்புறம் 6 GB ரேம், 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியன்ட் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோரேஜ் நீங்கள் எஸ்டி கார்டு மூலமாக 400 GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம்னு ஹானர் சொல்லியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கு டெடிக்கேட்டட் எஸ்டி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்ல விஷயம் தான். 2 SIM cards கூடவே ஒரு எஸ்டி கார்டு நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோனோட கேமரா. கேமரான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டியூல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு 20+2 MP கொடுத்துருக்காங்க. இதோட அப்பச்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா F1.8 அப்பச்சரில் கொடுத்துருக்காங்க. ஹானர் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் செக்மெண்ட்ல இதுதான் அவங்க லோயஸ்ட் அப்பச்சர் இதுவரை கொடுத்ததுலே. ஸோ லோயஸ்ட் அப்பச்சர் கொடுத்ததுனால நீங்கள் மேக்ஸிமம் நைட் டைம் ஏதாவது ஷார்ட்ஸ் எடுக்க நினைச்சா கூட இந்த ஃபோனில் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கூடவே செகண்டரி கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு 2 MP கொடுத்துருக்காங்க. போன ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பார்த்தீங்கன்னா 16 MP அப்பச்சர் பார்த்தீங்கன்னா F2.0 அப்படிங்கிற அப்பச்சரில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் ஃபோக்கஸ் தான். அது மட்டும் இல்லாமல் ஹானரோட ஸ்பெஷல் ஃபீச்சரான AIS இந்த ஃபோனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் லோ லைட்டில் ஏதாவது ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சா கூட உங்களுக்கு ஷேக் இல்லாத இமேஜ் உங்களுக்கு இது கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நீங்கள் ஷட்டர் ஸ்பீடு வந்து 6 seconds வரைக்கும் வச்சா கூட இந்த ஃபோனில் எதுவும் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்கள் இமேஜில் எந்த வித ஷேக் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரி. பேட்டரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கே 3750 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா இதை சார்ஜ் பண்ணுறதுக்காக மைக்ரோ எஸ்பி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. இன்னமும் இவங்க ஏன் மைக்ரோ எஸ்பி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இன்னும் தெரியலை. இந்த மைக்ரோ எஸ்பி சார்ஜ் பண்ணுறதுக்காக 10W சார்ஜர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த ஃபோனுக்கு இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கே ஆண்ட்ராய்டு 8.1 ஓரியோ மேலே EMUI 8.2 அப்ளை பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த ஃபோனுக்கு பை அப்டேட் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 GB 64 GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 15,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 6 GB ரேம் 64 GB ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 16,999 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதே இது 6 GB ரேம் 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 18,999 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இப்படி ஒரு ப்ராசஸர் கொடுத்து ரொம்பவே நல்ல விஷயம் தான். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா October 24th அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் இந்த ஃபோனை வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி இது காம்படிஷன் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இது காம்படிஷன் பார்த்தீங்கன்னா Realme 2 இருக்குது. அதுவும் கிட்டத்தட்ட சேம் ஸ்பெசிஃபிகேஷன் தான். ஆனால் ஸ்னாப் ட்ராகன் 660 கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு ப்ராசஸர் தான். அதனால் நீங்கள் தாராளமாக இது வாங்கலாம். ரெட்மி நோட் 5 ப்ரோ இது டைரக்ட் காம்படிஷன். அந்த ப்ராசஸர் அந்த கேமரா கம்பேர் பண்ணும்போது நீங்கள் தாராளம் இந்த ஃபோனை வாங்கிடலாம். MI A2 இருக்குது. MI A2 இந்த ஃபோனுக்கு ஹெவி காம்படிஷனாக வரும். அது கேமரா டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான். மற்றபடி இந்த ஃபோன் எவ்வளோ மேல் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா எந்த போனுக்குமே இந்த அளவு காம்படிஷன் எதுவுமே இல்லை. ஸோ நீங்க தாராளமாக கண்ண மூடி இந்த போனை வாங்கலாம். இந்த போன்ல இருக்க ஒரே குறை என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னமும் மைக்ரோ எஸ்பி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இல்லை. இது ரெண்டு மட்டும் இவங்க கொடுத்துருந்தா கூட இந்த போன் ஒரு சூப்பரான போன் சொல்லிருக்கலாம். அதனால இப்பவும் இந்த போன் மொக்கெல்லாம் இல்லை. இந்த போன் ஒரு நல்ல போன் தான். நீங்க தாராளமாக இந்த போனை வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் பட்டனே அழுத்துங்க. அப்போதான் நாங்கள் வீடியோ போட்டு உடனே உங்க போன்ல நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.